வெல்கம் டு ஜேஎஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் சாம்பாருக்கு தேவையான பாசிப்பருப்பை கழுவி வச்சிருக்கேன் அதை குக்கரில் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒன் பை ஒன்னாக காய்கறிகளையும் நம்ம சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்தாப்பில் மூணு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் கேரட் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பத்து பீன்ஸ் போதுமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடியும் உப்பையும் நம்ம ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காய் வேகிறத அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரை ரெண்டு விசில் வச்சு இறக்கிக்கலாம் இது சாம்பாரில் காய்கறி எல்லாம் போடுறதுனால நமக்கு டேஸ்ட் இன்னும் நல்லா நல்ல ஹெல்தியும் கூட சேர்த்து ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இப்போ சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துர்லாம் கடாய் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அதுக்கு தேவையான ரெண்டு பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சம் பிரிஞ்சி இலை போட்டு பொரிஞ்சு வந்ததும் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து கண்ணாடி பாதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த சாம்பாரில் நம்ம பட்டை கிராம்பு எல்லாம் போடுறது வந்து இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இது குருமா ஸ்டைலில் இருக்கிறதுனால இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல் எல்லாத்துக்கூடவும் இது நல்லா செட் ஆகும் கண்ணாடி பதம் வந்துருச்சு இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் பத்து பால் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து வச்சுருக்கேன் நல்லா தட்டி வச்சுருக்கேன் போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்ததும் வேக வச்ச பருப்பு காய்கறிகளை எடுத்து சேர்த்துக்கலாம் பருப்பை வந்து நம்ம கொ தனியாக மத்து போட்டு கடைய வேணாம் காய்கறிகள் அப்படியே கட் பண்ணி போட்டதும் அப்படியே இருக்கட்டும் இதை பாசி பருப்புன்றதுனால கடைய வேண்டிய அவசியம் இல்லை நம்ம தண்ணி விட்டு கொதிக்க கொதி வரும்போதே சரியான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் சாம்பாருக்கு தேவையான தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஒரு கொதி வரட்டும் சாம்பார் நல்லா தான் கொதிக்க ஆரம்பிக்குது ஒரு கொதி வந்ததும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லை ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் நம்ம சேர்த்தோம்னா இன்னும் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் ஃப்ளேவரும் இன்னும் நமக்கு நல்லா கொடுக்கும் நம்ம இப்போ நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா நம்ம சாம்பார் வந்து ரெடி ஆகிடும் தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு ஒரு கொதி வரட்டும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை தாராளமாக நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம் தேங்காய் சேர்த்தாச்சு கொதி வந்துட்ருக்கு கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட டிஃபன் சாம்பார் ரெடி